ஹாய் ஹலோ வியூவர்ஸ், தம்ப்நெயில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கிறக்காண்டி நிறையா கண்டென்ட் இந்த உலக ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேடும்போது இப்படி ஒரு கண்டென்ட் சிக்கினுச்சு. இந்த கண்டென்ட்டாக நான் தேடும்போது இந்த கண்டென்ட் பார்த்தனையும் எனக்கு என்ன மனசில் தோணுச்சு அப்படின்னா, மாற்றான் படம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாற்றான் படத்தில் உள்ள மாதிரியே ஒரு கேரக்டர். நான் மாற்றான் படம்னு சொன்னோனையுமே கண்டிப்பாக உங்கள் மனசில் இன்னைக்கான வீடியோல கண்டிப்பா டியூன்ஸ் பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த விஷயத்த பண்ணுங்க. நான் கொடுக்குற இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல என்னைய ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா மறக்காம இந்த விஷயத்த பண்ணுங்க. உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து ரெட்டப்பிறவிங்க அப்படின்னா பிடிக்கும். நான் சொல்கிறது ரெட்டப்பிறவிங்களில் ஒன்றா ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவிங்களை. இந்த ரெட்டப்பிறவிங்களை நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான கஷ்டம் என்ன இருக்கும் அப்படின்னு யாராவது எப்பயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இவங்க பிறந்தது எல்லாமே தாய்லாந்தில் சியாமில தான் பிறந்தாங்க. இவங்க பிறக்கும்போது 1811 வருஷம். இவங்களுக்கு டெலிவரி பிரசவம் பார்த்தது அமெரிக்க டாக்டரும் பிரிட்டிஷ் டாக்டரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு டெலிவரி பண்ணுது. நிறைய பேர் இவங்களோட வயிறை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தப்போ நிறைய பேர் ரெட்டை குழந்தைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கு ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைன்னு. சியாமில உள்ள அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவங்க அம்மா அப்பால ரொம்ப திட்டுறாங்க. ஒட்டி பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும், அந்த அம்மாளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை நடக்கும், அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கட்டுக்கதையெல்லாம் சொல்லி அவங்க அம்மால ரொம்ப பயமுறுத்துறாங்க. இவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போதே டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எல்லா வகையான உணவையும் கொடுக்குறாங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் சாப்பிட்றாங்க, எந்தெந்த விஷயத்துலலாம் கூச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. இவங்க சாப்பிடும்போது அந்த டாக்டர்கள்லாம் என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களையும் இவங்க கற்றுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அதிக அளவுக்கு புத்திசாலியாக வளர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இவங்க சாதாரணமாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி யார் யாருக்கு உடலில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பாகம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கும் போது தான் தெரியும். சாங்கு கிட்ட மட்டும்தான் இதயம் இருக்குது, யங்கு கிட்ட இதயம் இல்லை, மற்ற எல்லாமே வந்து அந்த சதை நாற்பில் கனெக்ட் ஆகிருக்கிறது. நுரையீரல், கல்லீரல், குடல் பகுதி, முதுகெலும்பு எல்லாமே சாங்குகிட்டையும் எங்குகிட்டையும் இருக்கும். ஆனால் சாங்குகிட்ட மட்டும்தான் ஒரு இதயம் இருக்குது. ஒரு இதயத்தை வச்சு எங்கும் உயிர் பழச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் சதை ஒரு இடத்துல ஒட்டுற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்தாங்க. இவங்க பிறந்ததுக்கப்புறம் சரியாக 4 வயசில் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒட்டி பிறந்ததுனால அவங்களால அதிக வேலை செய்ய முடியலை. இவங்களோட சதையை கொஞ்சம் நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா இவங்களை எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. இதனால் கண்டிப்பாக அவங்களோட சதை கொஞ்சம் பெருசாகும், இவங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக கிடைக்கும் அப்படின்னு அவங்க அம்மா நம்பினாங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வானோ அதே மாதிரி இவங்களும் வாழ ஆரம்பித்தாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் போக போக நீச்சல் அடிக்க ஆரம்பித்தாங்க, ஓட ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய வாத்து பண்ணை வச்சுருந்தாங்க. அந்த வாத்து பண்ணையில் அந்த வாத்து போடுற முட்டையை எடுத்து சாங்கும் எங்கும் விற்க ஆரம்பித்தாங்க. விற்க ஆரம்பித்தோனையும் அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு குளத்தில் நீச்சல் அடிக்கும்போது அங்கே வந்த ஒரு பிரிட்டிஷ் வணிகர் தான் ராபர்ட். இவர் ஒரு வேட்டையர். இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில் குளிக்கிறத பார்த்தனையும் இவர் ஒரு மிருகந்தான் இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த குளத்தை விட்டு வெளியில் வரும்போது விசித்திர விலங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ட்வின்ஸ் அப்படின்னு. இவர் ராபர்ட்டும் அவங்க முன்னாடி இவரை அறிமுகப்படுத்துறாரு. நான் ஒரு வேட்டையனாகவும் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறதாகவும் அவரை அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. சாங் மற்றும் யங்கும் அவங்க அம்மாட்ட போய் இது எல்லாமே சொன்னோனையும் அவங்க அம்மா அப்பாவும் ராபர்ட்டுக்கிட்ட என் பையனை கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ராபர்ட்டும் ட்வின்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கண்காட்சிக்கு கொண்டு போறாங்க. இந்த ராபர்ட் இவங்க ரெண்டு பேரையும் கிங் ராமா அப்படிங்கிற ஒரு 3 சகோதரருக்கு 5 வருஷத்துக்கு வித்துறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி. அந்த கிங் ராமா அப்படிங்கிற 3 சகோதரர்கள் சர்க்கஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர்ஸ். அவங்க 3 பேர்கிட்டையும் இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்தனையும் அவங்களும் கிங் ராமா சகோதரர்களும் அந்த சாங் மற்றும் யங்குக்கு சர்க்கஸ் பற்றின எல்லா விஷயத்தையும் கற்றுத்தர்றாங்க.
சதுரங்க வேட்டை விளையாடுறாங்க, எடையை தூக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வேலையெல்லாம் பண்ணணும். அங்கே சர்க்கஸ்க்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. 1838 இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வடகொரியாவில் போய் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வடகொரியாவுக்கு படகேறி போகிறாங்க. செம்ம ரைமிங்காக இருக்குல்ல, வடகொரியாவுக்கு படகேறி போகிறாங்க. வடகொரியா போனதுக்கப்புறம் அங்கே ஒரு விவசாயியை மீட் பண்ணுறாங்க. அந்த விவசாயியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அந்த விவசாயிக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேஜிக்கை வச்சு அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்தை சேகரித்து அவங்களோட வீட்டை காப்பாற்றுறாங்க. அந்த விவசாயிக்கு ஒரு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு, அதாவது அவங்க அக்கா சாங்கை லவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்களோட அக்கா சகோதரியை பார்க்குறாங்க. இனிமேலுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சாங் அவரோட யங்கை பார்க்குறாரு, எப்படி இனிமேலுக்கு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் யங்குக்கும் அவங்களோட தங்கச்சிக்கும் ஒரு விருப்பமே இல்லாட்டினாலும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி சாங் அவங்க அக்காலையும் யங் அவங்க தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு தெரியல, ஆனால் அவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த ரெண்டு பேட்டையும் நாளாக பிரித்து இங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு ரெண்டு பேர் எப்படியோ நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த விஷயத்தை படிக்கும்போது சத்தியமாக என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அவங்களோட படுக்கையை நாளாக பிரிச்சுக்கிட்டாங்க, அண்ணனும் தம்பியும் நடுவில் படுத்துக்கிட்டாங்க, கடைசியில் அக்கா கடைசியில் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் இப்படி மிங்கிளாக படுத்திருந்தாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்களா, அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் அவங்களோட அக்கா தங்கச்சியான பேரை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட அக்கா பேர் அடிலைட், தங்கச்சியோட பேர் சாரா. எப்படி மறந்தேன்னு தெரியலை, நேம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட மேரேஜ் லைஃப் உள்ளே வரும்போது நிறைய டாபிக் மறந்து. சாங்குக்கும் அடிலைட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. யங்குக்கும் சாராவுக்கும் கல்யாணமாகி இவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு. ஆனால் நாலு பேரும் ஒன்றா ஒரே குடும்பமாக தான் இருந்திருக்காங்க, யாருமே யாரும் பிரிஞ்சு போகலை. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹைலைட் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னா சாங்குக்கும் அடிலைட்டுக்கும் 10 குழந்தை, யங்குக்கும் சாராவுக்கும் 11 குழந்தை. இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படின்னு இன்ன வரைக்கும் சாங்குக்கும் அடிலைட்டுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கிறதுனால நான் கண்டிப்பாக மாற்றாமல் பொய் சொல்லாமல் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது வரலாறு. ஓமா ஜென்ரலாக இன்னும் ஏதாவது ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனால் இது ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறதுனால கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. பிடி பர்ணாமில் உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு தான் சாங்கும் அடிலைட்டுக்கும் முத குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்போ அப்படின்னா ஹிஸ்ட்ரி படி 6 பிறந்திருக்கு. இது எப்படின்னு சாத்தியமே இல்லை, ஆனால் ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ணியிருக்கிறது 6 தான் நோட் பண்ணியிருக்கு. நானும் எல்லா விஷயத்துலையும் எல்லா டாப்பிக்லையும் எல்லா கண்டென்ட்லையும் தேடி பார்த்துட்டேன், 6 தான் இருக்குது. இவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கெட்ட விஷயமா நடக்கல. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் கடைசி நிலைமை தான் ரொம்ப மோசமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சு தான் ஆகணும். இதில் யங் சாங் இங்கே ரெண்டு பேரில் யங் இறந்துட்டான்னா சாங் மட்டும் இருக்க முடியாது, சாங் இறந்துட்டான்னா யங் மட்டும் இருக்க முடியாது. உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் தான். 1870 சாங், அதாவது அண்ணனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. இந்த பக்கவாதத்தில் ரெண்டு பேராலையுமே நடக்க முடியலை. ஏன்னா சாங் நல்லா நடந்தாருன்னா யங்கால் நடக்க முடியாது. அதே மாதிரி தான் சாங் பக்கவாதத்தில் இருக்காரு, யங்கால் எந்த வேலையும் செய்ய முடியலை. இவருக்கு பக்கவாதம் வந்தோடனையும் யங் சாங் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஒட்டி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க, அது வரைக்கும் ஏன்டா ஒட்டி பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாதவங்க சாக போகிற நிலைமையில தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்டா நம்ம ஒட்டி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி. அண்ணன் பக்கவாதத்தில் இருக்கும்போது தம்பியால் ஒரு செயலும் பண்ண முடியலை. இவங்க ரெண்டு பேரையும் கருணை கொலை செய்யணும், ஆனால் கருணை கொலைக்கு அங்கே அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப முடிச்சிட்டாங்க. 1874 யங் இறந்து போகிறாரு. இறந்து போனோடையும் சாங்கும் பக்கவாதத்தில் இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. அவங்களோட மனைவி அடிலைட்டும் சாராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இப்படி ஒரு நிலைமை இவங்களுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு. ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே குழியில் வச்சு புதைங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. சாங்
பரவாயில்ல என்னை உயிரோடே வைங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதில் ஊர் மக்கள் யாரும் ஒத்துக்கலை, இவங்களோட மனைவியும் யாரும் ஒத்துக்கலை. கடைசியில் எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது சாங்கும் அவரோட மூச்சுக்குழாயை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவரும் அதே இடத்துல இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா ஒரே குழியில் வச்சு புதைக்கிறாங்க. இந்த டாபிக் படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சோ அதே ஃபீலிங்கில் தான் உங்ககிட்டையும் இப்போவும் பேசுகிறேன். யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு அண்ணன் தம்பி மேலேயும் தம்பி அண்ணன் மேலேயும் பாசம் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்க சாகும்போதும் ஒன்றா அவங்களோட பாசத்தில் கொஞ்சம் அளவு கூட குறையவே இல்லை. அதுதான் உண்மை. மாட்டான் படத்தில் இன்ட்ரோவுக்கு முன்னாடியே அண்ணன் இறந்துடுவான், தம்பி மட்டும் உயிரோடு இருப்பான். தம்பி அவன் நெஞ்சில் ஹார்ட்பீட் சவுண்ட் கேட்டதுனா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிற, என்ன சாகலை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து டாக்டரை போய் சேர்த்தனையும் அவங்களோட உடம்பு இறந்துருச்சு, அவங்களோட இதயம் மட்டும் துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட இதயத்தை தம்பிக்கு மாற்றி வைப்பான். இதே மாதிரி சுச்சுவேஷன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஃபீலிங்காக, ரொம்ப டச்சிங்காக, ஹிஸ்ட்ரியில் எழுதப்பட்ட ஒரு உண்மை முடிவுக்கு வந்து இப்போ எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணிருந்துச்சு, உங்களோட அண்ணன் தம்பி தங்கை இல்லை வேறு யாராவது இந்த மாதிரி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, இல்லை இன்ன வரைக்கும் இவங்களை நான் இந்த மாதிரி திக்காக பிரியாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்கள அவங்களோட நேமை மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் அதே ஃபீலிங்லே இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். எப்பவும் போல தான் இந்த வீடியோ, இந்த டாபிக், இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ்.